بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم فما بعد فقد قال ابن عباس رضي الله عنه من انقطع إلى الله كفاه الله كل مؤونة فيها ومن انقطع إلى الدنيا وكله الله إليها ومن حاول أمرا بمعصية الله كان أبعد له مما رجا وأقرب مما اتقى ومن طلب محامد الناس بمعاصي الله عاد حامده منهم ذاما له ومن أرضى الناس بسخط الله وكله الله إليهم ومن أرضى الله بسخط الناس كفاه الله شرهم ومن أحسن فيما بينه وبين الله كفاه الله ما بينه وبين الناس ومن أصلح سريرته أصلح الله علانيته ومن عمل لآخرته كفاه الله أمر دنياه رواه الطبراني مختصرا السلام عليكم ورحمة الله وبركاته حضرت ابن عباس رضي الله عنه அவர்கள் கூறுகிறார்கள் யார் அல்லாஹ்வோடு ஐக்கியமாகி விடுகிறார்களோ அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் யார் அல்லாஹ்வோடு ஐக்கியமாகி விடுகிறார்களோ அவருடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஆனால் யார் உலகத்தோடு ஐக்கியமாகி விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் உலகத்திடமே ஒப்படைத்து விடுகிறான் மேலும் கூறினார்கள் யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் மூலம் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முயற்சி செய்வாரோ அக்காரியம் அவர் ஆசை வைத்ததற்கு நேர் மாற்றமாக அவர் ஆசை வைத்ததை போன்று நடக்காமல் அவர் அஞ்சியதை போன்று நடந்து முடிந்துவிடும் என்று கூறினார்கள் இந்த வாசகத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும் யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் மூலம் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முயற்சி செய்வாரோ அக்காரியம் அவர் ஆசை வைத்ததை போன்று நடக்காமல் அவர் பயந்ததை போன்று நடந்து முடிந்துவிடும் என்று கூறுகிறார்கள் திருமணத்தில் இதை பார்க்கலாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் மூலம் ஒரு காரியத்தை நடத்தி முடிக்க முயற்சி செய்யும் பொழுது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் கான அபாத மிம்மா ரஜா அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆசை வைத்தாரோ ஆர்வப்பட்டாரோ அதற்கு அதை விட மிக தூரமாக அந்த காரியம் நடந்து முடியும் அவர் ஆசை வைத்ததை விட மிக தூரமாக அது நடந்து முடியும் அவர் ஆசை வைத்ததை போன்று அது நடக்காது மாறாக அக்ரப மிம்மா இத்தகா அவர் எப்படி நடக்க கூடாது என்று அஞ்சினாரோ அதற்கு மிக நெருக்கமாக நடந்து முடியும் அந்த காரியம் காரணம் அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் மூலம் அந்த காரியத்தை நடாத்தி விடலாம் என்ற முயற்சியில் இறங்கினார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி அந்த காரியத்தை நடாத்த முயற்சிக்கவில்லை மாறாக அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அந்த காரியத்தை சாதிக்கலாம் என்று அவர் எண்ணிய காரணத்தினால் அவர் ஆசை வைத்ததை போன்று அது நடக்காமல் அவர் அஞ்சியதை போன்று நடந்து முடியும் எத்தனை திருமணங்களை பார்க்கின்றோம் அவர் ஆசை வச்ச மாதிரி முடியறதில்லை அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள் வமன் தலப மஹாமிதன் நாசி யார் மக்களுடைய புகழ்ச்சியை அதாவது பிமஆசில்லாஹி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் மூலம் மக்களின் புகழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் தேடுவாரோ யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் மூலம் மக்களின் புகழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் தேடுவாரோ அவரை ஆரம்பத்தில் புகழ்ந்தவர்கள் பின்பு திட்டுபவர்களாக மாறிவிடுவார்கள் இதையும் திருமணத்தில் பார்க்கலாம் யாருடைய புகழ்ச்சி பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி
அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கெல்லாம் மாறு செய்து மக்களுடைய பாராட்டுகளை புகழ்ச்சிகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு தடுக்கப்பட்ட செயல்கள் நடைபெறுகிறது. பல்வேறு ஹராமான காரியங்கள் திருமணத்தில் நடைபெற்று முடிகிறது. ஆத ஹாமிதுஹு மின்ஹும் ஸாமல்லஹு, இதையெல்லாம் ஆரம்பத்தில் ஆஹா என்ன மாதிரி கல்யாணம் நடத்தினாரு, பிரம்மாண்டமான கல்யாணம், அப்படிலாம் பாராட்டுகள் எல்லாம் வருவதை போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ் ஆத அதை எப்படி மாத்தி விடுவான் என்றால், புகழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அவரை திட்டுபவர்களாக மாறிவிடுவார்கள். கடைசியில் என்ன நடக்கும், என்னத்தை கவனிச்சான், என்னத்தை கல்யாணம் பண்ணான் என்பதாக யாரெல்லாம் புகழ்வார்கள் என்று நினைத்தானோ அவர்களெல்லாம் இவனை திட்டுபவர்களாகத்தான் ஆகிவிடுவார்கள். அடுத்து சொன்னார்கள், ஒமன் அருதல் நாசர் விசஹத்தில்லாஹி வகலஹுல்லாஹு இலைஹிம், ஒமன் அருதல்லாஹ விசஹத்தின் நாசி கஃபாஹுல்லாஹு ஷர்ரஹும். இந்த கருத்து நேற்றைய ஹதீஸிலும் வந்தது. யார் அல்லாஹ்வின் வெறுப்பை பொருட்படுத்தாமல் மக்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுவாரோ அவரை அல்லாஹ் மக்களிடமே விட்டுவிடுகிறான். யார் அல்லாஹ்வின் வெறுப்பை பொருட்படுத்தாமல், அல்லாஹ் கோபப்படுவானே அப்படின்னு நினைக்கவே இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆ மக்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக யார் முயற்சி செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை மக்களிடமே ஒப்படைத்து விடுகிறான். உதாரணமாக திருமணத்தில் மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் அணிவிப்பது, இது அல்லாஹ்வினுடைய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதை பொருட்படுத்தல, யாரை சந்தோஷப்படுத்தணும், மாப்பிள்ளையை சந்தோஷப்படுத்தணும், மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் வெறுப்பை சற்றும் பொருட்படுத்தாமல் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா மக்களை திருப்திப்படுத்தும் நினைக்கிறியா, திருப்திப்படுத்தி பார், உன்னால முடியுதான்னு விட்டுருவான். அதனாலதான் நம்ம பாக்குறோம் பல திருமணங்கள்ல உழுந்து உழுந்து கவனிப்பாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க, கடைசியில குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. கறி அள்ளி அள்ளி வச்சிருப்பாரு, நல்லா தின்னுட்டு போகும்போது மாட்டுக்கறியை கலந்து விட்ட மாதிரி தெரியுதான். என் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கவனிக்கல நீங்க, உங்க சொந்தத்தை மட்டும் நல்லா கவனிச்சீங்க, பெண் வீட்டாரை மட்டும் நன்கு கவனித்து உழுந்து உழுந்து கவனிச்சிருப்பான், என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ண எல்லாம் பண்ணிருப்பான், கடைசியில குறைதான் வந்திருக்கும். மாப்பிள்ளைக்கு விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான், ஆனா என்னத்த ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்க தெரியுதா மாப்பிள்ளைக்கு அப்படின்ட்டு போயிருவான். கணியத்திற்குரியவர்களே, இப்படி நாம் நினைத்ததற்கு மாற்றமாக நடப்பதற்கு காரணம் என்ன, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய அதிருப்திக்கு ஆளாகி மக்களுடைய திருப்தியை தேடுகிறோம். அடுத்து இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் மக்களின் வெறுப்பை பொருட்படுத்தாமல், மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுவாரோ மக்களின் தீங்கில் இருந்து அவரை பாதுகாக்க அல்லாஹ்வே போதுமானவன். அதாவது அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைய வேண்டும், இதுதான் நோக்கம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் பொழுது மக்கள் அதிருப்தி அடைவார்கள், அதை பற்றி பரவாயில்லை. இதனுடைய கருத்து என்ன, இல்லை அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினாலே மக்கள் அதிருப்தி ஆயிடுவாங்கன்ற கருத்து அல்ல, மாறாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் இருக்குமானால் மக்களையும் திருப்திப்படுத்தி விடலாம். மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறோமா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்படி வாழ்கிறோமா என்பதை மட்டும் பாருங்கள். மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று கூறுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அது எப்படிப்பட்ட வாசகம், கஃபாஹுல்லாஹ் ஷர்ரஹும், நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது மட்டும் உங்களுடைய நோக்கமாக இருக்குமானால் மக்களின் தீங்குகளை விட்டு, அவர்களுடைய ஏச்சு பேச்சுகளை விட்டு, அவர்களுடைய சண்டைகளை விட்டு, எத்தனை கல்யாணம் சண்டையில முடியுது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பெஞ்சு தூக்கி அடிக்கிறான், எனக்கு கறி வைக்கலன்றான், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சண்டைகள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த ஷர்ருகளை விட்டு, இந்த தீங்குகளை விட்டு உங்களை பாதுகாக்க மக்களின் வாயை அடைக்க அல்லாஹ் போதுமானவன். அடுத்து சொன்னார்கள், வமன் அஸ்லஹ ஸரீரதஹு அஸ்லஹுல்லாஹு அலா நியதஹு,
யார் தன்னுடைய அந்தரங்கத்தை சரி செய்து கொள்வாரோ அவருடைய வெளிரங்கத்தை சீர் செய்ய அல்லாஹ் போதுமானவன். யார் தன்னுடைய அந்தரங்கத்தை சீர் செய்து கொள்வாரோ அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் சீர் செய்து விடுவான். அடுத்து சொன்னார்கள், வமன் அஹ்ஸன ஃபீமா பைனஹு வ பைனல்லாஹி, யார் தனக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உள்ள கடமையை அழகாக செய்கிறாரோ அவருக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள காரியங்களை அல்லாஹ் அழகாக ஆக்கி முடித்து கொடுப்பான். உதாரணமாக திருமணத்தின் பொழுது லுஹர் தொழுக, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு, ஆனா தொழுகைக்கு ஏற்பாடு இருக்கா? இருக்காது. அப்படிப்பட்ட மண்டபம் இருக்கும், மண்டபம் பயங்கரமா இருக்கும், ஆனா ஒளி செய்ய தண்ணி வராது, ஒளி செய்யறதுக்கு ஏற்பாடு இருக்காது. யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ள காரியத்தை அழகாக செய்து முடிப்பாரோ அவருக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள காரியத்தை அல்லாஹ் அழகாக முடித்து கொடுப்பான். அடுத்து சொன்னார்கள், வமன் அமிலலி ஆஹிரத்திஹி, யார் மறுமைக்காக அமல் செய்வாரோ கஃபாஹுல்லாஹு அம்ர துன்யாஹு, அவருடைய உலக காரியத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது அல்லாஹ் திருப்தி அடைவானா, அல்லாஹ் பொருந்தி கொள்வானா என்பதை மட்டுமே பார்த்து செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.